வெல்கம் டு குயின் சேனல். குயின் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம குயின் சேனலை என்ன பார்க்க போகிறோம்னா, இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இறால் தொக்கு அவ்வளோ டேஸ்டியான ஒரு சுவையான செம்ம ரெசிபி, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான இறால் தொக்கு செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இந்த இறால். இந்த இறால் வந்து ஒரு அரை கிலோ, ஒரு மூணு பேருக்கு செய்கிற மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். வாங்க போகலாம். ஓகேங்க, ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ கடாய் நல்லா சூடேறிடுச்சு. சூடேறின கடாயில் சட்டுன்னு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். சட்டுன்னு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடேறினோன்னு பட்டுன்னு இருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுருவோம். ஓகே, வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். நல்ல சூடாக இருக்குது எண்ணெயும் கடாயும். இது கூடவே வச்சுருந்த கருவேப்பிலையும் நம்ம பிச்சு அதில் போட்டுருவோம். இப்போ கருவேப்பிலே வித்து வெங்காயம் நல்லா கிளறி விடுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வச்சுருந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிடலாம். ஓகே, பச்சை மிளகாயும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுவோம். தக்காளி ஆட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடணும். ஓகே, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கை வந்து ஸ்லேஸ் ஸ்லேஸாக சின்ன சின்னதாக வெட்டிக்கிறணும். ஏன்னா அப்போ தான் வேகமாக அவியும். அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம். அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிடுவோம். இந்த இஞ்சி பூண்டு விழுது வாடை பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உருளைக்கிழங்கோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். ஓகே, இப்போ நல்லா நம்மளுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்ல ஒரு கண்ணன் கிடச்சிருச்சு. எந்த நேரத்தில் மசாலா இப்போ ஆட் பண்ண வேண்டியது: ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மறுபடியும் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடணும். அப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறணும். ஓகே, ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டாச்சு. காரம் கம்மியாக உள்ளவங்க, காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து காரம் கம்மியாக போடுறோம்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. இந்த இறால் தொக்குக்கு காரம் ரொம்ப அதிகமாக வேணும். காரம் நல்லா இருந்தால் தான் சுருன்னு இருக்கும், சுருக்குன்னு இருக்கும், சாப்பாடும் செமையாக இறங்கும். ஓகே, இப்போ நம்ம தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இறால் தொக்குக்கு இறால் தொக்கு ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. கூடவே வந்து நம்ம இறாலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இறாலையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுவோம். அந்த மசாலாக்கள்லாம் வந்து இறாலில் அப்படியே இறங்கணும். கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி கிளறிட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம். இறால் மசாலாவெல்லாம் ரெடியாகி செட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்மளுக்கு மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். ஓகேங்க, மனம் மூக்க தொலைக்குதுங்க, ரெடியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கிளறி விட்டு பார்ப்போம். ஓகேங்க, இறால் தொக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ருசியான சுவையான இறால் தொக்கு ரெடி. இந்த இறால் தொக்கோட சைட் டிஷ் நம்மளுக்கு வந்து பரோட்டா, இடியப்பம், இட்லி, ஊத்தப்பம், அப்பம், தோசை, ஏன் நம்ம சோத்து கூட புரட்டி திங்கலாங்க. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். காரசாரமாக செம்ம லெவல், அதாவது வேறு லெவல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத ஆளுக்கு கூட பிடிச்சி சாப்பிடுவாங்க இந்த இறால் தொக்கை. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்டில் கருத்தில் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Eral thokku, sign out from Queen.